ஹாய், தைத்திருநாளை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து வீடியோவில் வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நான் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒரு ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க என் கூட நீங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ நான் அதுக்கு வந்து வீட்டில் அங்கங்கே கோலம் போட்டிருக்கேன். ஸோ என்னால் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுக்க முடியல. என் பொண்ணு பாதி இதை வந்து அழைச்சி விட்டுட்டா. ஸோ அதில் நீட்டாக இருக்கிறத மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொங்கல் வைக்க போயிடலாம் சாமி கும்பிட்டுட்டு. நான் இப்போ பானையை வந்து சாமி கும்பிட்டு சாம்பிராணி காட்டி அடுப்பில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பானை வந்து சக்கரை பொங்கலுக்கும் பெரிய பானை வந்து பால் பொங்கலுக்கும் வச்சுருக்கேன். ஸோ இதை அடுப்பில் வச்ச உடனே ரெண்டு பானையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ பாரம்பரிய முறைப்படி நம்ம பானையில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதோட நான் கொஞ்சம் அருகம்புல்லும் போட்டுக்கிறேன். போட்டு நான் அரிசி கழிஞ்ச தண்ணியை ஊற்றி நான் பொங்கல் வைக்க போகிறேன். இந்த தடவை பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சரிசிக்கு பதிலாக வரகரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சக்கரை பொங்கலுக்கு மட்டும் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இந்த வரகரிசியை வந்து நான் 4 hours முன்னாடி ஊற வச்சு ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அரிசிக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 cup வரகரிசி, 1/2 cup வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பால் சாதத்துக்கு வந்து 1 cup பச்சரிசி வச்சுருக்கேன். பொங்கல் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து பொங்க போகுது. ஸோ பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். பொங்கி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பொங்க பானைக்கு வந்து நம்ம வந்து சூடோ தீபார்த்தனை காட்டணும். பொங்கலோ பொங்கல் சிலே, பொங்கலோ பொங்கலோ, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல. ஸோ இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுவோம். நெய்வேத்தியம் பண்ணதோட கொஞ்சம் மேலே இந்த பானை ரொம்ப சின்ன பானைனால என்னால் உடனே அரிசி போட முடியல. அதனால் மேலாப்பில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி அதில் போடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் 3 பேருன்றனால நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கோம். ஸோ மீதி இருக்கிற அரிசியும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் பொங்கலும் பொங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையானதையும் நான் எடுத்து வச்சிட்டேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், அரிசி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பொங்கலும் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ அதுக்கும் நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ இப்போ இதுலேயும் சக்கரை பொங்கல் பண்ண மாதிரியே அரிசியை வந்து 3 தடவை போடணும். இதுலேருந்து நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்றனால கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு. ஸோ ரெண்டும் வேகட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வரகரிசி, அதாவது சக்கரை பொங்கல் போ வச்சுருக்க வரகரிசி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்துலேயும். ஸோ சக்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி பால் பொங்கலுக்கும் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடுங்க. சிம்மில் இருக்கட்டும், நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வரகரிசி வந்து நல்லா வெந்துருச்சு சக்கரை பொங்கலுக்கு. ஸோ அதனால் நான் இப்போ சக்கரை ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே சக்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட அரிசியும் பருப்பு வெந்தனால நான் இதில் சக்கரை ஆட் பண்ண போகிறேன். அரிசிக்கு ஏற்ற பதம் தான். அரிசிக்கு எப்படி நம்ம 1 cup அரிசிக்கு 2 cup சக்கரை போடுவோமோ அதே மாதிரி நான் இதுக்கு 1 cup வரகரிசி எடுத்தேன்.
அதே மாதிரி 2 கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சக்கரை ஆட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை சக்கரை பாவை எடுத்து ஊற்றினாலும் ஓகே தான். நான் சக்கரை சுத்தமாக இருக்கிறனால நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரைலாம் நல்லா கரையட்டும். சரி, இதுக்கு நடுவில் நம்மளோட பால் பொங்கல் நல்லா வெந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்து சாமி முன்னாடி வச்சிடுறேன். ஸோ நான் இப்போ சக்கரை பொங்கல் வெந்துச்சு. ஸோ வாசத்துக்கு அதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணுறதுக்காக இன்னொரு அடுப்பில் ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வந்து சீக்கிரம் வெந்துடும். இன்னொன்று வந்து திராட்சை வந்து அந்த பால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ இதை வந்து நம்ம சக்கரை பொங்கலில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. சக்கரை பொங்கல்லையும் வெண்பொங்கல்லையும் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதை நான் இதில் காட்டல. ஸோ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சாமிக்கிட்ட எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம பொங்கலுக்கு சாமி கும்பிடும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து விறகடுப்பில் தான் வைப்போம். ஸோ அந்த கங்குலே வந்து நாங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த பழக்கத்தில் இங்கே விறகடுப்பு இல்லைனாலும் நான் கேஸ் ஸ்டவ்வில் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஹீட் பண்ணி சாப்பிட போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட்டோம்னா அது வேக வச்சு சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சி நம்ம பொங்கலை வந்து சிறப்பாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷம் தைப்பொங்கலை வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ட்டு கடவுள்கிட்ட நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல். Thank you. Thank you.